இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பச்சை பயிறு. பச்சை பயிறு வேக வச்சுட்டேன். இப்போது அதில் வெல்லம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்துருச்சு பச்சை பயிறு. ஃபஸ்ட்டு வறுத்துக்கணும். வறுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் வந்து தேங்காய்ப்பை திருப்பி கொட்டிட்டு அடுத்து வந்து வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு அப்படியே சாப்பிட வேண்டியது தான். நான் சேர்த்துட்டு காட்டுறேன். தேங்காய் கொட்டியாச்சு. இந்த மாதிரி தேங்காய் போட்டுட்டு இது ரொம்ப ரிச் ஃப்ரூட். இது ரிச் ஃபுட்டு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்து தேங்காய் போட்டு கிளறி விட்டுட்டு அடுத்து வந்து இப்போ சுகர் சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை தான் இப்போ சேர்க்க போகிறேன் பாருங்கள். இப்போ சுகர் சேர்த்துட்டேன். நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோன்னே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு பால் இது மாதிரி காஃபி ஏதாவது கொடுத்துடலாம். இதில் வந்து நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது பச்சை பயிரில். விட்டமின்ஸ், அயன்ஸ் எல்லாமே இருக்குது. இது மாதிரி எல்லோரும் செஞ்சு கொடுங்க. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். பாருங்கள், இப்போ வந்து காஃபி கலக்க போகிறேன். ஃபில்டர் காஃபி. அதுக்கு வந்து காஃபி மேக்கரில் போட்டு வச்சிட்டேன் முன்னாடியே போட்டு வச்சிட்டேன். காஃபி தூள் போட்டு டிகாஷன் இறங்கிருச்சு. இந்த மாதிரி டிகாஷன் இறங்கிருச்சு பாருங்கள். இப்போது இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிக்கணும். டம்ளரில் டிகாஷன் இப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங் வேணுமோ அவங்க அவ்வளோ தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ பால் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், பால் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் டிகாஷன் கலக்கலாம். கலந்துட்டு அடுத்து வந்து சுகர் சேர்க்கணும். இப்போ சுகர் சேர்க்குறேன். நான் வந்து சுகர் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ ஆட்டி வச்சு இப்போ பச்சை பயிறு வச்சிட்டேன். சாப்பிட்டா காஃபி.